ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமது கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிற ராகி இட்லி, ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கேன். நல்லா கருஞ்சிவப்பு கலரில் நல்ல ராகியை பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. பாதி அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ தண்ணியில் நல்லா ரெண்டு வாட்டி அலசி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெண்டு வாட்டி அலசிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுருவோம். இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். இப்போ 4 மணி நேரம் ஆயிருக்கு. ஊற வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்க வேண்டாம், அதை வடிச்சிருங்க. இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போதே நான் ராகி, கம்பு, சோளம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அரைப்பேன். இன்றைக்கி வந்து ராகி அரைச்சிட்ருக்கேன். ராகி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 வாட்டி தண்ணி சேர்த்துக்கோங்க. அது ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. 20 நிமிஷத்துலேயே நல்லா இது வந்து அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு அரைப்பட்டுருக்கு. இப்போ மாவை நம்ம தோண்டிடலாம். இப்போ மாவை வழிச்சிட்டேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருவோம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொங்கி புளிச்சு வந்திருக்கு. ராகி நவதானியம் எல்லாமே சீக்கிரமாகவே புளிச்சிரும். நீங்கள் வந்து 2 நாளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. 2 நாள் தான் இதை சாப்பிட முடியும். அதுக்கு மேலே வச்சு இட்லி தோசை கரைக்கிற மாதிரி நிறைய அரைச்சிங்கன்னா சாப்பிட முடியாது, ரொம்ப புளிப்பாயிரும். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு வந்து நான் பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்ச மாவில் தண்ணி எதுவும் சேர்க்கல. கரண்டி வெட்டிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எப்படி இட்லி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் துணி வச்சு வேக வைக்கிறேன். துணி தான் வைக்கணும்னு இல்லை. இது வேகிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இப்போ தோசை ஊற்றிடலாம். அதே மாவில் தான் ஊற்றிட்டுருக்கேன். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலை. தோசை மேலே வந்து நெய், எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தோசை பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் தோசை. இப்போ இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இது வந்து சுகர் பேஷண்ட், மலச்சிக்கல், மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இது அவசியம். டெய்லியுமே சாப்பிடலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ராகி சாப்பிடலாம். நம்ம ஏற்கனவே ராகியில் வந்து கூழு காய்ச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.